வணக்கம் ஃபாதர். வணக்கம். யாழ்ப்பாண மேயர் திரு விஸ்வலிங்கம் மணிவண்ணன் அவர்களை இலங்கை பயங்கரவாத விசாரணை பிரிவு கைது செய்துள்ளது பற்றி உங்கள் கருத்து என்ன? இலங்கை ஒரு தோற்று வரும் அரசு, இட்ஸ் எ ஃபெயிலிங் ஸ்டேட். இலங்கை ஒரு சர்வாதிகாரமாக மாறிவிட்ட அரசு, இட் இஸ் எ டிக்டேட்டர்ஷிப். இலங்கை ஒரு இனவாத அரசாக, சிங்கள பேரினவாத அரசாக முழுமை பெற்றுவிட்டது என்கின்ற ஒரு செயல். இலங்கை அங்கு தமிழர்களுக்கு ஆக குறைந்தபட்ச உரிமைகள் கூட இனிமேல் இருக்கப் போவது இல்லை என்பதற்கும் ஒரு தொடர் கட்டியங்களில் ஒன்றான கட்டியமாக ஒரு செயலாக இதை பார்க்கலாம். அவர் ஒரு மேயர் அவர்கள் செய்தது வந்து ஒரு மிகவும் போற்றத்தக்க செயல். இயற்கை வளங்களை பேணுவது, அதை மீறுபவர்களை கண்காணிப்பதற்காக ஒரு காவல் பிரிவு உருவாக்கப்படுகின்றது. அதற்கான சீருடை என்பது புலிகள் அணிந்தது போன்ற சீருடையாக இருந்ததாம் என்று காரணம் காட்டி ஒரு மேயர் அவர்கள் மீதே வழக்கு தொடர்ந்து கைது செய்ய ஒரு அரசு புறப்படுகிறது என்றால் இதை நாம் நினைத்து பார்க்கவே முடியவில்லை. நீங்கள் மற்ற எல்லாத்தையும் விட்டுருங்க, ஆனால் ஒரு இனம் இத்துணை விலைகள் கொடுத்து தனி ஈழம் என்கின்ற ஒரு தேசிய அரசுக்காக போராடியது, அவர்களுக்கு இந்தியாவும் இலங்கையும் சேர்ந்து நாங்கள் 13வது அமெண்ட்மெண்ட் தமிழகத்தில் இருக்கக்கூடிய மாநில உரிமைகள் உள்ள ஒரு மாகாண அரசை தருவோம் என்று சொன்னார்கள். ஆனால் இன்று இருப்பதை பார்த்தால் ஒரு தமிழகத்தில் இருக்கக்கூடிய சாதாரண ஊராட்சி ஒன்றியம் பஞ்சாயத்திற்கு இருக்கக்கூடிய அதிகாரம் கூட தமிழர்களுக்கு தரப்பட மாட்டாது என்று சிங்கள பேரினவாதம் சொல்லுகின்ற செய்தியாகத்தான் இந்த கைதினை நாம் பார்க்க வேண்டும். உலகம் முழுவதுமே சர்வாதிகாரங்களின் எழுச்சியை பார்க்க முடிகிறது, இதனை எவ்வாறு பார்க்கிறீர்கள்? உலகம் முழுவதும் ஒரு முற்போக்கு மனிதநேய அனைத்து மக்களையும் உள்ளடக்கிய அரசியலினுடைய பின்வாங்கலாகவும் பெரும் முதலாளித்துவம் தன்னுடைய ஒரு பெரும் சுரண்டல் கொள்கைகளுக்காக இப்படிப்பட்ட பேரினவாதங்களை ஊக்குவிக்கின்றது. இல்லை என்றால் ஐக்கிய நாடுகள் அவை என்பது இன்னும் சீரமைப்புக்கு உள்ளாகி இருக்க வேண்டுமே. அரசுகள்தான் உலகத்தை ஆளுகின்ற பிரதிநிதிகளின் கூட்டமாக இருக்க வேண்டுமா? எப்படி தேசிய இனங்கள் உலக அதிகார அமைப்பில் பங்கேற்கின்றன என்கின்ற ஒரு அக்கறை இல்லாமல் இருப்பதற்கு காரணமே இப்படிப்பட்ட சர்வாதிகார அரசுகள் பெருமுதலாளித்துவங்களினுடைய நலன்களை பாதுகாக்கின்ற வகையில் இருந்தால் மட்டும் போதும் என்று உலக அமைப்பு கருதுகின்றது. எனவேதான் துருக்கியில் நாம் எர்டகானை பார்க்க முடிந்தது, அமெரிக்காவிலே டொனால்ட் ட்ரம்ப்பை பார்க்க முடிந்தது, சமீபத்திலே மயன்மார் நாட்டில் இராணுவ என்ன கண்டனங்கள் தெரிவிப்பார்கள், ஐநா பாதுகாப்பு அவையில் தீர்மானங்கள் நிறைவேற்றுவார்கள், ஆனால் சர்வாதிகாரங்கள் தொடரும். எனவே இது ஒரு முக்கியமான காலகட்டம் என்று நினைக்கின்றேன். இலங்கை போன்ற ஒரு நாடும் இப்படி சர்வாதிகாரத்தன்மை கொண்டதாக மாறுவது என்பது உலக சமூகம் மானுடத்திற்கான ஒரு சவாலாக எடுத்துக்கொண்டு இப்படிப்பட்ட சர்வாதிகாரங்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்க முன்வர வேண்டும். குறிப்பாக வெளிப்படைந்த மேற்குலக சமூகங்கள் நாடுகள் முன்வர வேண்டும் என்பது நம்முடைய விருப்பமாகவும் வேண்டுகோளாகவும் எதிர்பார்ப்புமாகவும் இருக்கும். மேயர் விஸ்வலிங்கம் கைதுக்கு பின் தமிழர் வரலாற்று நினைவழித்தல் திட்டம் பற்றின விவாதம் எழுந்துள்ளதே. ஆமாம், இது முக்கியமான கேள்வி. ஏன்னா கடந்த மாவீரர் நாள் வந்த பொழுது தேசிய தலைவர் மேதகு வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவர்களையோ அல்லது அந்த போராட்டத்தினுடைய நினைவுகள் சார்ந்த புகைப்படங்களையோ முகநூலிலும் ஸ்போட்டிஃபை போன்ற அந்த சமூக ஊடகங்களிலும் பதிவேற்றம் அல்லது பதிவிறக்கம் செய்தவர்களினுடைய கணக்குகள் முடக்கப்பட்டன. பாரிய அளவில், பெருமளவில் ஆயிரக்கணக்கானவர்களினுடைய கணக்குகள் முடக்கப்பட்டன என்றால் ஏதோ ஒரு புள்ளியில் இந்த உலக பெரும் புதிய அதிகார சக்திகள் என்றால் நாம் ஃபேஸ்புக், கூகுள், மைக்ரோசாஃப்ட் இப்படி சமூக ஊடகங்கள்லாம் இருக்குன்னு வாட்ஸ்அப், இவைதான் இனிமேல் மனிதர்களினுடைய நினைவுகளை உள் வைத்து சேமித்து பாதுகாக்கப் போகின்றன. மனிதர்களினுடைய அறிவு தேடுதலை இவைதான் கட்டுப்படுத்தப் போகின்றன இந்த புதிய டிஜிட்டல் வேர்ல்டு. ஆக இப்போது தமிழர்கள் சார்ந்த அந்த நினைவுகளை எல்லாம் அழிக்க முயலும் ஒரு சக்திகளாக அல்லது ஒரு புள்ளியில் சிங்கள பேரினவாதம், புதுடில்லி சர்வாதிகாரம், தமிழர் விரோத சர்வாதிகாரம், உலக சக்திகள் இணைவதை நாம் பார்க்க முடிகின்றது. அதில் தமிழர்களுக்கு எஞ்சியிருக்கின்ற ஆற்றல் என்றால் அவர்களினுடைய தியாகங்களினுடைய மாபெரும் நினைவுதான். அந்த நினைவுகளை முற்றாக அழிக்க வேண்டுமென்ற சிங்கள பேரினவாதம்,
புதுடில்லி சர்வாதிகாரம் இவற்றோடு சமரசம் செய்து கொள்கின்ற உலக ஒழுங்கு இவற்றின் இவை எல்லாவற்றினுடைய ஒரு தொகுப்பாகத்தான் தமிழர் வரலாற்று அவர்களினுடைய வழித்தட நினைவுகளை அழித்தல் என்கின்ற ஒரு கண்ணுக்கு தெரியாத கொள்கையாக வெளிப்படுவதை நாம் பார்க்க முடியும். நினைவழித்தல் என்பது அரசு கொள்கையாகவே செய்யப்படுகிறது. ஆம், ஏன்னா நினைவுகள் வல்லமை கொண்டவை. அவை காலங்களை கடந்து நின்று மக்கள் இனங்களை உயிர் துடிப்பும் உணர்வெழுச்சியும் பெறச் செய்கின்ற ஆற்றல் கொண்டவை. ஒரு வகையில் அது உயிரூட்டமான ஆன்மீக எரிபொருள் என்று கூட சொல்லலாம். நான் முள்ளிவாய்க்கால் படுகொலைகள் நிகழ்ந்து முடிந்த அந்த காலகட்டத்தில் எழுதினேன், வெற்றியின் பெருமிதங்கள் நாட்பட இற்றுப்போகும், ஆனால் தோல்வியின் வலிகளோ தலைமுறைகளை கடந்தும் அந்த சமூகத்தை அந்த இனத்தை வழிநடத்துகின்ற உரப்படுத்துகின்ற உணர்வெழுச்சி கொள்ளச் செய்கின்ற பெரும் எரிபொருளாக தொடரும் என்று நான் சொன்னேன், தோல்வியினுடைய வலிகள். ஆக தமிழினம் என்பது இந்த முள்ளிவாய்க்காலில் நடந்ததும் அல்லது விடுதலை போராட்டம் என்பதும் நம்மை பொறுத்தவரையில் தமிழ் இனத்தினுடைய பொது நினைவு. இட்ஸ் பார்ட் ஆஃப் தி கலெக்டிவ் கான்ஷியஸ்னஸ் என்று சொல்வோம். பொது மனசாட்சியினுடைய ஒரு நினைவாக அமைந்துவிட்ட ஒன்றுதான் தமிழீழ விடுதலை போராட்டமும் முள்ளிவாய்க்கால் நினைவுகளும். அந்த நினைவுகளையே இன்று சுயநல அரசியலுக்கான மூலதனமாக மாற்ற பார்க்கிறார்கள் ஒரு சிலர். அதனால் தான் நாமும் அவர்களை கடுமையாக இன்று எதிர்க்க தலைப்பிடுகின்றோம். காரணம், அவை புனிதத்தன்மை கொண்டவை. நான் ஒரு கிறிஸ்தவ அருட்தந்தை என்பதால் கிறிஸ்தவம் இருப்பதும் இயங்குவதும் அல்லது யூதர்கள் இன்று மிகப்பெரும் ஒரு சமூகமாக இருப்பது என்பது அவர்கள் எகிப்து நாட்டில் ஏற்பட்ட அடிமைத்தனம் கொடுமைகள் அந்த கொடுமைகளிலிருந்து விடுபடுவதற்காக அவர்கள் எடுத்துக்கொண்ட முயற்சிகள் அவைகள் யாவும் அவர்களுடைய சமூகத்தினுடைய பொது நினைவாக ஆக்கப்பட்டு இன்று வரைக்கும் அவர்கள் அந்த பொது நினைவை அவர்கள் கொண்டாடி வருகின்றார்கள். கிறிஸ்தவர்களை பொறுத்தவரையில் சிலுவை மரணம் என்கின்ற இயேசு பெருமானினுடைய அந்த மாபெரும் தியாகம் என்பது ஒரு பொது நினைவாக மாறி அந்த நினைவை சுற்றித்தான் இன்றும் அந்த மதத்தினுடைய ஆதார இருப்பு என்பது கட்டமைக்கப்படுகின்றது. எனவேதான் நினைவுகள் என்பது இன்றில்லை என்றாலும் என்றேனும் ஒரு நாள் பல்லாயிரம் பேரை பல கோடி பேரை ஒன்றிணைக்கக்கூடிய ஆற்றல் கொண்டவை எனும் வகையில் இந்த நினைவுகளை அழிக்க வேண்டும் என்று திட்டமிட்டு நான் சொன்னதை போல இந்த பேரினவாதம் இங்கே இருக்கக்கூடிய தமிழர் விரோத புதுடில்லி சர்வாதிகாரம் இவர்களுக்கு ஒத்திசைவான உலக பொருண்மைய தொழில்நுட்ப சக்திகள் இணைந்து இயங்குவதை நாம் பார்க்கின்றோம். மே 18 நோக்கிய உலக தமிழர்களின் செயல்பாடுகள் நினைவழித்தல் சவாலின் பின்புலத்தில் எவ்வாறு அமைய வேண்டும்? இது நல்ல கேள்வி. இந்த இந்த இடத்திலே தான் நான் பல நேரங்களில் என் மீது கூட பலர் வன்மத்தோடு எதிர்வினைகள் நிகழ்த்த காரணம், இந்த முள்ளிவாய்க்கால் படுகொலையை நடப்பதற்கு யார் திட்டமிட்டார்கள் என்பதை வரையறுக்கின்ற அந்த புள்ளியில்தான் சிங்கள பேரினவாதம், புதுடில்லி அந்த ஒரு தமிழர் விரோத சர்வாதிகாரம், இதற்கு ஒத்திசைவாக இருந்த உலக ஒழுங்கு, தமிழகத்தில் கடமை ஆற்ற தவறிய திராவிட முன்னேற்ற கழகம், இப்படித்தான் இதை பார்க்க வேண்டுமே தவிர இதை ஏதோ ஒட்டுமொத்த இந்த அழிவையும் பயன்படுத்தி எங்கள் சமூக நீதி அரசியலினுடைய ஒட்டுமொத்த பயணத்தையும் நீங்கள் கருவறுக்கலாம் என்று புதுடில்லி வைதீக சனாதனம் செய்கின்ற சதிக்கு இங்கு நீங்கள் உடந்தையாகின்ற அந்த புள்ளியில் தான் நாங்கள் கருத்து வேறுபடுவது. எனவே இன்று நிகழ்ந்து விட்டவற்றை ஒரு முழுமைத்தன்மையோடு புரிந்து கொண்டு அந்த மே 17-18 நினைவுகளை தமிழர்கள் தம் அற வலிமையை மீட்டெடுக்கிற தங்கள் இந்த எவற்றிற்கு எதற்காக இந்த தியாகங்கள் செய்யப்பட்டதோ அந்த தியாகங்களினுடைய நினைவுகளில் நின்று கொண்டு எதற்காக செய்யப்பட்டதோ அதை நிறைவேற்றுகின்ற செயல்பாடுகளுக்கு நம்மை மீள் உறுதியோடு அர்ப்பணித்துக் கொள்வதுதான் ஒரு சரியானதும் அறமானதுமான செயலாக இருக்க வேண்டும். அவ்வகையில் புதிய தலைமுறையை இணையுங்கள், எல்லோரும் இணைந்து அந்த நினைவுகளை நாம் ஒரு புதிய உறுதி ஏற்கின்ற தருணமாக மாற்றுவோம். உலகத்தினுடைய அனைத்து தமிழர்களும் அற வழியில் நின்று செயல்படுவோம். வன்முறை வேண்டாம் என்று நாம் உலகம் தெரியும்படி சொல்லுவோம். ஆனால் அறம் சார்ந்த வலிமையோடு எமக்கான ஒரு தேசியத்தை உலக அளவில் அங்கீகாரம் பெற்று நாம் அந்த நிறைவை காண்கின்றவரை தொடர்ந்து செல்வோம் என்கின்ற உறுதியை எடுக்கின்ற தருணமாக மாற்றிக்கொள்வோம். அதைவிட முக்கியமாக நான் சொல்ல விரும்புவது, இந்த உலகத்தினுடைய சக்திகள் எல்லாம்
நினைவு அழித்தல் என்பதை ஒரு கொள்கையாக ஃபேஸ்புக் இன்றைக்கு, நாளைக்கு நிச்சயமாக கூகுளும் வரலாம். கூகுள் இன்றைக்கு எல்லா டாக்குமெண்ட்ஸையும் அகற்றி விட்டது என்றால் நம் போராட்டத்தினுடைய, தியாகங்களினுடைய நினைவுகள் முற்றாக அழிக்கப்பட்டு விடும். இது நடக்காது என்று சொல்ல முடியாது. ஆனால் நான் என்று சொல்கின்றேன், அன்பார்ந்த தமிழ் உறவுகளை, உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய தமிழ் உறவுகளை, இவற்றை நீங்கள் ஒரு இனமாக மட்டும் நின்று சிந்தியுங்கள். யார் இதை சொல்கிறார்கள் என்று நீங்கள் பார்க்காதீர்கள். 500 ஆண்டுகால ஐரோப்பிய மேலாதிக்கம் என்பதும், இன்று நிறுவப்பட்டிருக்கிற மேலாதிக்கம் என்பதும், நான் சொல்கின்றேன், ஐரோப்பியர்களினுடைய அந்த கன் பவுடர் ஆயுதம், கன் பவுடர் என்பதிலிருந்து வந்ததும், அவர்கள் உலகம் முழுவதும் பரவி சென்றதால் வந்ததுமான அந்த மேலாதிக்க அனுகூலம் அவர்களுக்கு கிடைத்தது. 21ஆம் நூற்றாண்டினுடைய கன் பவுடர் என்பது அறிவு ஆற்றல். 21ஆம் நூற்றாண்டினுடைய வல்லமை என்பதும் பல்வேறு நாடுகளில் விரிந்து பறந்திருப்பது. அவ்வகையில் தமிழ் இனத்திற்கு பெரும் அறிவாற்றல் இருக்கிறது. தமிழ் இனம் உலகின் 70க்கும் மேலான நாடுகளில் பறந்து விரிந்து கிடக்கிறது. நமக்குள் மட்டும் ஒரு ஒற்றுமையும் உறுதிப்பாடும் இருக்குமேயானால் ஏன் நாம் ஒரு ஃபேஸ்புக் போன்றதை உருவாக்கக்கூடாது? ஏன் நாம் ஒரு ஸ்போட்டிஃபை போன்றதை உருவாக்கக்கூடாது? ஏன் நாம் ஒரு கூகுள் போன்றதை உருவாக்கக்கூடாது? நமக்கான டிஜிட்டல் கட்டுமானங்களை, தமிழருக்கான டிஜிட்டல் கட்டுமானங்கள் என்றல்ல, தமிழர்களால் உருவாக்கப்பட்டு மேலாண்மை செய்யப்படுகின்ற டிஜிட்டல் கட்டுமானங்கள் ஏனைய சமூகங்களும் பங்கெடுக்கலாம். ஆனால் எக்காலத்திலும் எமது நினைவுகள் அகற்றப்படாது, அகற்றப்பட முடியாது என்கின்ற அளவுக்கு இந்த டிஜிட்டல் கட்டுமானங்களை கட்டியெழுப்புகின்ற கடப்பாட்டினையும் உலகத் தமிழ் சமூகம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். நானும் இணைந்திருக்கக்கூடிய த ரைஸ் எழுமின் அமைப்பு இது தொடர்பான கருத்துருவாக்கத்தை தொடர்ந்து செய்ய இந்த வருகின்ற நாட்களில் முற்படும் என்பதையும் நான் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். நினைவுகள் ஏன் முக்கியமானவை? நான் கடந்த கேள்வியிலேயே சொல்லிவிட்டு, நினைவுகள் புனிதமானவை. பல நேரங்களில் உங்கள் தாயினுடைய நினைவுகள் உங்களினுடைய வாழ்க்கை நடைமுறைகளை வழிநடத்தும். உங்கள் தந்தையினுடைய தியாகங்கள் உங்கள் ஒழுக்கங்களை முடிவு செய்யும். நீங்கள் அன்பு செய்த பிள்ளைகளினுடைய அல்லது இழந்து போனவர்களினுடைய சில நினைவுகள் உங்களினுடைய வழித்தடங்களை வரையறுக்கும். ஆக நினைவுகள் என்பவை கண்ணுக்கு தெரியாத பெரும் ஆற்றல் கொண்ட ஒரு 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 அறத்திரம எரிபொருள் அல்லது ஆன்மீக எரிபொருள் என்று நான் முன்பே சொன்னதைப் போல, அதனுடைய வல்லமை என்பது இறைத்தன்மை கொண்டது. நினைவுகளின் வல்லமை என்பது இறைத்தன்மை கொண்ட ஒரு ஒரு மறைப்பொருள் என்று சொல்லலாம். எனவே தான் எல்லா பேரினவாதங்களும் சர்வாதிகாரங்களும் நினைவுகளை அழிக்க முற்பட்டிருக்கின்றன. நினைவுகளை பாதுகாத்து கொண்ட சமூகங்கள் தாக்குப்பிடித்து மீண்டும் எழுந்திருக்கின்றன. யூத சமூகம் ஒரு முன் உதாரணம். அவர்கள் தங்களுக்கு நேர்ந்த துன்பங்களின், அவலங்களின் நினைவுகளை இழக்கவில்லை. தலைமுறை தலைமுறைகளாக அவற்றை கடத்தினார்கள், அவற்றை உள்வாங்க செய்தார்கள், அதன் ஊடாக புதிய உறுதிகளை பெற்றுக்கொண்டார்கள். அப்படி நாம் தமிழ் சமூகம் இந்த நினைவுகளை பாதுகாக்க வேண்டும். காரணம், நினைவுகள் புனிதமானவை மட்டுமல்ல, உயிரூட்டம் கொண்டவை மட்டுமல்ல, இறைத்தன்மை கொண்டவை என்றும் சொல்லி, இந்த மே 18 என்பது இந்த நினைவுகளை மேலும் நம் இளம் தலைமுறையினரிடம் கொண்டு சேர்க்கின்ற ஒரு தருணமாக அமையட்டும் என்று வேண்டுகின்றேன். நன்றி.